நகைகளை வாங்கி இந்த பணத்தையும் சேர்த்து வச்சிட்டேன். ஒரு நல்ல பையனா கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தையும் முடிச்சிருவேன். அப்படி என்ன பண்ண உங்களுக்கு சுமையா இருக்க? படிவு, என்ன ஒருத்தர் கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் நீங்க தனிமரம் ஆயிடுவீங்க. பிறகு உங்களை யார் கவனிச்சுக்குவாங்க? பெத்தவங்களை பத்தி கவலைப்படுற பிள்ளைங்க இப்ப ரொம்ப குறைச்சலுமா? நான் கொடுத்து வச்சவன். அப்பா, எனக்கு பெரிய இடத்து மாப்பிள்ள பாக்கணும்னு நினைக்காதீங்கப்பா. கை நெறிஞ்ச காசை விட கண் நெறிஞ்ச புருஷன் தான்ப்பா முக்கியம். அப்படி ஒரு புருஷனும் கிடைச்சு அதோட நீங்களும் என் கூடவே இருந்துட்டா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மகமாய் புண்ணியத்துல உன் மனசு போலவே எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கவலைப்படாது. படிவு, இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வைமா. உயிரோட இருக்கவே முடியாது செல்லதுரை. அந்த பணத்தை கொண்டு வாமா. பிரச்சனைகள் வர்ற போது பயந்து சாகிறவன் கோழை. அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கிறவன் தான் மனுஷன். இந்தாங்கப்பா. கண்டப்பா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு. நம்ம ரெண்டு பேருடைய சிறு வயசு பழக்கத்தை வச்சு என் மக கல்யாணத்துக்காக வச்சிருந்த இந்த தொகையை உங்ககிட்ட தர்றேன். சீக்கிரப்பி கொடுத்துருப்பா. அறுவடை முடிஞ்சு அடுத்த நிமிஷமே கொடுத்துட்றேன். நான் வர்றேன் செல்ல தோற. சரி, சந்தோஷமா போயிட்டு வா கண்டப்பா. புறப்படு. அம்மா வடிவு வர்றம்மா. அடியே, அன்னைக்கு நான் போட்ட கோலத்தை கலைச்சு அந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிட்டேன். இன்னைக்கு நான் போட்ட கோலத்தை கலைக்கிறேன். என்னடி செய்ய காத்துட்டு இருக்க? அடியே, ஈச்சப்பட்டியில எல்லுருண்டவத்த கசுமாலா. சொத்து சகோ நல்ல புருஷன் அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உன்ன போல பாவிங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதடி. ஆமாண்டி, நாங்க பாவிங்கதான். ஆனா இது வரைக்கும் எந்த குடும்பத்தையும் கெடுக்கல. எடுபடியா வந்து இரும்புப்பட்டி சாமியை பிடிக்கல. சக்கரத்துக்கு எப்ப பாரு நக மேலேயே ஒரு கண்ணு. பேச்சு பேச்சு வாக்குல இருக்கும் போது அவ கண்ணு எங்கேயெல்லாம் மேய்து பத்தியா? நகைக்கும் பணத்துக்கும் நாயா அலையிற. அந்த நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுதானடி நீ திருட்டு தள்ளி கட்டிக்கிட்ட. என்னைய சொல்ற நீ அலையறேன்னு? நான் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வீட்டோட இருக்கேன். உன்ன மாதிரி திருட்டு சோத்துக்காக லோ 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 அலையல. அடியே, உன்னை சும்மா விட கூடாதடி. என்னடி சொல்லு? என்னடி சொல்லு? நான் அலையறேன்னு சொல்லுங்க. யார என்ன நீ? நான் பாத்துல புடி என்ன செட்டிங்க? நான் உனக்கு நான் அற்புதமா என்ன அற்புதமா உனக்கு புடி நீ போடி நீ போடி போடி. அடியே, என்ன பண்றே? பாத்துட்டு பாக்குறேன். பட்ட பகல நடுவீதியில் எப்படி அடிச்சுக்கிட்டீங்க? ஏமா, நீங்க என்ன சண்டியரா இல்ல சம்சாரம் பண்ற பொம்பளைங்களா? புடவை அவங்க கூட தெரியாம சண்டை போட்டுக்கிட்டீங்களே. போங்கம்மா போங்கம்மா, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. துப்புங்க முகத்துல. ஏன் முகத்துல ஏண்டி? உன் முகத்துல, உங்க அப்ப முகத்துல, உன் உறவுற முகத்துல காரி துப்புற முடி தட்டிக்கிட்ட சிரிக்கி. வெளியே போயிருக்கிறேன் தம்பி, வரட்டும். உன்னை பேசிக்கிறேன் பேசி. ஆமா, என் புருஷ வரட்டும். அந்த ஆளை விட்டு உன்னை அடிக்கிறேன். உன் புருஷன் தானே, அவ ஒன்னையும் அடிக்க மாட்டான். இனிமே அவ வந்து என்ன சிச்சி பாடி. அச்சி, நீ பாடி. அடக்கோழி முட்டைக்கோழி சாமக்கோழி சண்ட கோழியோ 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 கோழி. யோ கோழிக்காரர, கோழிய காட்டு பாக்கலாம். கூட இறக்குங்க ஐயா. இது வேறயா? ஏயா, இவனுக்கு காடு கரை இருக்கு, கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கா. இவன் எதுக்கு ஐயா கோழி வித்துட்டாயா? அட அதுங்களா, இவன் பொண்டாட்டி இருக்காள, அவ ஒரு கோபக்காரி. எந்த நேரமும் குழந்தை அடிக்கிற மாதிரி இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான். பாவம், இவன் வேற ஒத்த நாளியா
அவளுக்கு பயந்துதான் கோழி விக்கிற சாக்கல இப்படி வெளியில அலையறான். ஓஹோ, நான் அடி வாங்குறது இவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அதுதான் நெத்தி அடி அடிக்கிறாங்க. அம்மா போடகற வாங்க உள்ள வாங்க. அம்மா, இந்த ஜில்லாவிலேயே உங்களை மாதிரி ஜிலி ஜிலின்னு கண்ணுள்ள ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. கண்ணா இது பாக்குறவன் மனச புண்ணால ஆக்குது. எனக்கு பிடிக்கிற மாதிரி நீதான் ஒரு படவை எடுத்துக்கூட. சரி, இத பாருங்க. வேண்டாம் உடங்க, இது லேட்டஸ்ட் டிசைன். மேல இருக்கிறது நைலான் சேல். இது தோரல் நின்ன போச்சு, ஒண்ணுமே பிடிக்கலையா? சரி வேணாம். இது பஞ்ச கல்யாணி, சும்மா அட்டகாசமா இருக்கும். அம்சமா இருக்குது. இப்பதான் புரியுது வரசனை. சரிம்மா, விஷயத்துக்கு வருவோம். இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு பிடிக்கல. அப்ப வந்தது லேட்டா? இது பிடிச்சிருக்கு. சரி, அதை எடுத்துக்கங்க. நீங்க இன்னொன்னு பாக்கலையே, வெட்டம் அடி பவானி ஜமக்கானம். இத ரெண்டு பேரும் போட்டிக்கிட்டா கதகதப்பா தூங்கலாம். ஏன் வயித்தறிச்சல கலப்புற? கல்யாணத்தப்ப எங்க அப்பா குடுத்த ஜமக்காலம் அப்படியே இருக்கு அருமையா பெட்டியில. ஏமா, ஆளு நல்ல வாட்ட சாட்டமா கொத்தமல்லி கட்டு மீசையோடல இருக்காரு. அப்ப உங்க பேர் என்ன சொல்லுங்க? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு? காலையில வந்திருக்கிறேன், பெருங்கையோட அனுப்புறீங்க. மறுபடியும் வாங்க, பணத்தை கொடுத்துறேன். சின்ன பொண்ணு. என்னங்க, ஏன் வந்துட்டீங்க? கோயில் என்னாச்சு? ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்குகளும் பறித்து போயிட்டாங்க. இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன். முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன். டி ஏப்ப, ஆளம் கரைச்சாத்தான் உள்ள வருவியா? அடைச்சு வாயா. மஞ்சள் இல்ல, எங்க வந்த? அருவா. அருவாவா? சின்ன பொண்ணு, அருவா எடுத்துக்கொடு. அருவா நீங்க எடுத்துக்கொடுங்க, நான் மூட்டையை பாத்துக்கிறேன். அடி கூறுகட்டை சிரிக்கி, அருவால நீ எடுத்துக்கொடு. அசலா உள்ள போயிருக்கல்ல, அசந்த அடிமடியில கை வச்சிருவாண்டி. எடுத்துக்கிடு போ, ஓடின்ன. எடுக்கிற பெரிய வட்டி தூக்கிட்டு போ. சொல்றேன், சும்மா சும்மா குத்தையா சொல்லிடுறேன். ஒப்பந்தத்தை சொல்லு. என்ன ஒப்பந்தம்? எல்லாத்திலையும் பாவி.
சின்ன பொண்ணு நான் என்ன சொன்னாலும் தட்ட மாட்டால் நீ என்கிட்ட சொன்னீங்க ஏன் பேசாம இருக்க என்ன பொண்ணு நான் சொல்றத கேளு உன் புருஷனுக்கு தெரியாம செஞ்ச என் பொஞ்சாலிக்கு தெரியாம நானும் தப்பு செஞ்சிட்டேன் இப்ப வந்து நாம ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டோம் இதுதான் நமக்கு தண்டனை சின்ன பொண்ணு உன்னை கையெடுத்து கும்புறேன் உன் புருஷன் வர்றதுக்குள்ள என்னை எப்படியாவது இந்த இக்கட்ட வந்து காப்பாத்து சின்ன பொண்ணு இல்லன்னா நான் புடவையும் விற்க முடியாது புழப்பும் நடத்த முடியாது ஊருக்குள்ள நடமறவே முடியாது சின்ன பொண்ணு என்னை காப்பாத்து சின்ன பொண்ணு காப்பாத்து காஞ்சிபுரம் புடவே கோடம்பாக்கம் புடவே.